Hello guys, how are you? Welcome back to our channel, rajasekarbalaedu. Tamil Nadu Government Arts and Science Colleges la admission start panna date la solitaanga. Result vandu 23rd indha maasam varudhu. So 27 la irundhu admission vandu admissionukaga students application vandu online la submit pannalam appdin sollu uyarkalvi thurai amaichar பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்லிருந்து கண்டிப்பாக டெமோவோடவே வரும். நீங்கள் அதை பார்த்து தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணி நல்ல காலேஜில் அட்மிஷன் நல்ல நீங்கள் விருப்பப்படக்கூடிய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லியிருந்தார் நம்ம ஃப்ரெண்டு, அதாவது ஒரு வியூவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஹாஸ்டல் இருக்கா சார், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸுக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருடைய ஒரு டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் மென் அண்ட் உமன் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வந்து ஹாஸ்டல் இயங்குது. மென் அண்ட் உமன் எல்லாத்துக்குமே ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா காலேஜ்லேயும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஆரம்பித்த காலேஜிலெல்லாம் வந்து ஹாஸ்டல் இல்லை, ஓகேவா? ஸோ பழைய காலேஜஸ், இதுக்கு முன்னாடி இருந்த காலேஜஸ்லாம் வந்து நிறைய காலேஜஸில் ஹாஸ்டல் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சில காலேஜஸில், பழைய காலேஜில் கூட ஹாஸ்டல் இல்லை, ஓகேவா? பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பாயிண்ட் என்ன, ஹாஸ்டல் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ரெண்டு கேட்டகரியில் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஓகேவா? என்ன கேட்டகரினா, ஒன்று வந்து காலேஜ் ஹாஸ்டலே இருக்குது, காலேஜே ரன் பண்ணக்கூடிய ஹாஸ்டல் இருக்குது. இன்னொன்று வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல்னு இருக்குது, நலத்துறை நடத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆதி திராவிடர் துறை இருக்கு இல்லையா, ஆதி திராவிட நலத்துறை, அவங்க வந்து ரன் பண்ணக்கூடிய ஹாஸ்டல் இருக்குது. அதே மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிற்பட்டோர் நலத்துறை நடத்தக்கூடிய ஹாஸ்டல் இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதெல்லாம் காலேஜ் கண்ட்ரோலில் இருக்காது, ஆனால் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம். மேக்ஸிமம் காலேஜ் பக்கத்தில் அல்லது 1-2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஹாஸ்டல்ஸ் இருக்கும், ஓகேவா? காலேஜ் ஹாஸ்டல், காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே கொஞ்சம் அது மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காலேஜே ரன் பண்ணக்கூடிய ஹாஸ்டல், அது காலேஜ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தமிழக அரசினுடைய நலத்துறைகள் வந்து நடத்தக்கூடிய ஹாஸ்டல், ஆதி திராவிட நலத்துறை நடத்தக்கூடிய ஹாஸ்டல், பிற்பட்டோர் நலத்துறை நடத்தக்கூடிய ஹாஸ்டல், இது மாதிரி எல்லாம் இருக்குது. அது வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? உதாரணத்துக்கு, எந்தெந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மென்னுக்கு உமனுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சில காலேஜ் எக்ஸாம்பிள் மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பிரசிடென்சி காலேஜில் வந்து காலேஜ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி குவின் மேரிஸ் காலேஜில் வந்து அது உமன்ஸ் காலேஜு, குவின் மேரிஸில் வந்து கேர்ள்ஸுக்கு மாஸ்டரும் காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது. அதே மாதிரி பாரதி உமன்ஸ் காலேஜும் சென்னையில் இருக்குது, அந்த காலேஜ்லேயும் காலேஜ் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இருக்குது. அப்புறம் நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனத்தில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் இருக்குது, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனியாக இருக்குது. இதில் வந்து காலேஜ் ஹாஸ்டல் நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் இல்லை, ஓகேவா? நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வியாசர்பாடியில் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ்லேயும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் வந்து காயிதே மில்லத்து உமன்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் வந்து காலேஜ் ஹாஸ்டல் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் தான் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு, காலேஜ் ஹாஸ்டல் இல்லை. அதே மாதிரி வந்து ஆனால் அந்த ஹாஸ்டல்லையும் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்மிட் ஆகலாம், வெல்ஃபேர் ஹாஸ்டலாக இருந்தாலும் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர், திருப்பூரில் இருக்கக்கூடிய சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது. எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் வந்து கேர்ள்ஸ் காலேஜ், அதனால் அது கேர்ள்ஸுக்கு மட்டும் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது. இது மாதிரி சில எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்னோன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய பெரியார் ஈவிஆர் அரசு கலைக்கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கு இருக்குது, அதே மாதிரி வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி ரெண்டு காலேஜுமே, காலேஜ் கேட்டகரியில் காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டலும் ரன் பண்ணக்கூடிய காலேஜஸும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்கணும்னா நோ ஃபீஸ் அட் ஆல். எந்த ஹாஸ்டல் ஃபீஸோ, ஃபுட் ஃபீஸோ,
ஏ சாப்பாட்டுக்கான போர்டிங்கான ஃபீஸோ அல்லது தங்கறதுக்கான ஃபீஸோ எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா? எந்த ஃபீஸும் இருக்காது, அதனால் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் தங்கி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காலேஜ் ஹாஸ்டல்னால் அப்ளிகேஷன் காலேஜிலே கொடுத்துருவாங்க ஹாஸ்டலுக்காக. நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா அதுக்குண்டான அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கலாம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு, காலேஜ் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம். வெல்ஃபேர் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் அந்த எங்கே ஹாஸ்டல் நடக்குதோ அங்கே வந்து வார்டன் இருப்பார், அவர்கிட்ட வாங்கி ஃபில்லப் பண்ணி காலேஜ் வந்து டியூட்டர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ப்ரின்ஸ்பல்லாம் சைன் வாங்கி நீங்கள் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நம்மளும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மிக மிக விரைவில். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.